ஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வரர் பெருமானுடைய திருவுருவ துணையோடு இப்பொழுது நாம் 20வது படலமாக திகழ்கின்ற எல்லாம் வல்ல சித்தரான படலம் காண இருக்கிறோம். மதுரை கோயிலுக்குள்ளே போனால் அந்த சித்தர் கோயிலை தரிசனம்னா வரக்கூடாது. அந்த துர்க்க சன்னதியில் சுவாமி கோயில் பிரகாரத்தில் வடமேற்கு முக்கில் தனியாக எல்லாம் வல்ல சித்தர்னு தனி சன்னதி அப்படி மாலையும் போட்டு பார்த்தாக்கன்னா அந்த சித்தராக சிவபெருமான வர சித்தர் எண்பகை சித்தி யாராலும் செய்ய முடியாத அருள் செயல்களாக செய்வார். அவர் பாண்டியமன்னனுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக சித்தராக வர சித்தராக வந்த அவருடைய பெருமை தெரியாத மன்னன் அவர் நான் சொன்னேன் கூட்டுவார் நான்லாம் வர முடியாது. யாரப்பல திருநாக்குசாமி நாமாருக்கும் குடியிடும் அது மாதிரி சித்தர் ஒரு விளையாடல் பார்க்குறாரு. மகாராஜா அதுக்கப்புறம் பருப்பு வர அவர் பார்க்குறது முதல்ல மந்திரி அனுப்புறா இருக்கிறார் ஒருவரும் நான் வர முடியாது வேணா அவங்க மகாராஜா இங்கே வந்து பார்க்கச்சு. சோசுந்தர் தனி கடவுள் அவர் சித்தர் வடிவுக்கு வர பிறகு வைக்கணும்னா மாணிக்கிறது அதே மாதிரி சித்தர் வடிவம் இந்த சித்தர் என்னலாம் செய்யப்படுறான்னு பார்க்கணும். என்னென்ன சித்துக்கள்லாம் செய்கிறாரு அதிசயமா இந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க இது இந்த பூஜை முன்னேறி அந்த அதிசயத்தை இந்த படலாம் சொல்றேன். எல்லாம் வந்து சித்தரான படலம். அதுக்கப்புறம் அவருடைய பெருமை தெரியாத மன்னனுக்கு தன் பெருமையை காட்டுறதுக்கு கல்லானைக்கு கரும்பு கொடுக்கறது அடுத்த படலம். யானை அந்த பிரகாரத்தை சுற்றிருக்கு யானை கல்யாணம் அந்த கல்யாணைக்கு கரும்பு கொடுக்க திங்கி வாங்கி திங்க போகும் பார்க்கலாம். அது ரெண்டும் அடுத்த படம். இப்பொழுது 20வது படலம் எல்லாம் நல்ல சித்தரான படம். சத்தனான் வரை பொருள் வரை தள்ளி நீள் முடிமேல் வைத்த கார்கள் நான்கு மாடமாய் மதுரமேல் வருணன் உயித்த மாரியை தடுத்தவாறு உரைத்தும் ஏர் உயர்த்தோர் சித்தராய் விளையாடிய செயல் சிறிது உரைப்பாம். இந்த பாடல்ல வழக்கம் போல முதல் படலத்தை சொல்லி இந்த படலத்தை சொல்ற முதல் படம் என்ன? வருணன் உயித்த மாரியை மதுரமேல் வருணன் உயித்த மாரியை மறுன மழை தடுத்தவாறு உரைத்தோம். அந்த தடுத்த செய்தி இதுவரை சொன்னோம். இனிமே ஏறு உயர்த்தவர் ரிஷபக்குடியை தாங்கியிருக்கிறானே சிவபெருமான். ஏறு உயர்த்தவர் சித்தராய் விளையாடிய நீ கேட்ட கழி தொடர்ந்துட்டு வந்தது யாரு? ஏறு உயர்த்தவர் சொக்கநாதர் அவர்தான் சித்தராய் வந்தார். சித்தராய் விளையாடிய செயல் சிறிது உரைப்பாம். கொஞ்சம் போல சொல்ல போறாராம் நிறைய இருக்குது இன்னும் சொல்ல தயார் பரஞ்சோதியார். நமக்கு மணி 7 ஆயிடுச்சுன்னு கவலைப்படுது அதுக்காக தான் கொஞ்சம் போல சொல்லுங்க. இவ்வளவு யோசனையோட இவங்க பிற்காலத்தில் இந்த மாதிரி லேப்டாப் எடுப்பாங்க வீட்டுக்கு போகணுமே வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாங்க. அதனால கொஞ்சம் போல சொன்ன கேட்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் தானே என்று நம்முடைய மனது ஆறுதல் அடையுமாறு சொன்னது போல எனக்கு தெரியுது. சிறிது உரைப்பாம் தேடரும் கதிர்மணி முடி செழியனும் பாண்டி நாடரும் திருவெய்தி மேல் நல்ல வீடு எய்த கூடலம் பதி மேமிய குணங்குறி கடந்த வேடர் அங்கு ஒரு சித்த மெய் வேடராய் வருவார். இப்பொழுது அபிஷேக பாண்டியன் சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார். அவர் மக அடுத்த பாண்டியனாரும் கதிர்மணி முடிச்செழியனும் பாண்டி நாடரும் திருவெய்தி திருவெய்தி மேல் நல்ல வீடு எய்த
அந்த மன்னர் பெருமான் சிவபெருமானத்துக்குரிய சேர்ந்துட்டார். உடலம்பதி மேபிய குடலாகிய நான் மாடக்கூட சொன்னார, அந்த பேரை திரும்ப அங்கு வலியுறுத்துகிறார். உடலம்பதி மேபிய குணம் குறி கடந்த வேடர் சிவபெருமானை இப்படித்தான் இருப்பார். இங்கே அடையாளம் சொல்ல முடியாது, குணமும் சொல்ல முடியாது, குறியும் சொல்ல முடியாது. குறிகளும் அடையாளம் கோயிலும் அவர் நெருங்கி நின்றதோ நேர்மையும் தேவார்த்த சிவர் அப்பர் பெருமான் வீட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்டவருங்க நம்ம சாமி என்று அழகாக ஒரு தேவாரத்தில் சொல்வார். அதே மாதிரி குடலம் பதுமே மிக குணங்குறி கடந்த வேடர் அங்கு ஒரு சித்த மெய்வேடராய் வருவார். அழகான வடிவம் எடுத்து வரார் சுவாமி. அவர் வடிவம் அழகு வடிவத்தை ஒரு மூணு பாட்டில் சொல்றார். இப்படி வரணும் பாருங்க, வட்டவார் சடை குஞ்சியும் அழகான ஜடாபாரம் பின்னால அழகான குடுமி. வட்டவார் சடை குஞ்சியும் புனநூல் மார்பும் பூநூல் அழகான பழப்பழப்பழன் இருக்கிற தங்க பூநூல். இட்டு இட்ட நீரணி திலகமோ புசிக்கிறார். ஒருவரட்டு புசல அழகா புசி இட்ட நீரணி திலகமோ எனை குழை தூங்க ரெண்டு குண்டலம் அப்படியே அழகா ஆடு. இந்த பாட்டை வச்சுட்டு அங்கே வர பார்த்தானே இந்த அழகெல்லாம் அங்கே இருக்கு. இன்னைக்கும் இணை குழை தூங்க ரெண்டு குண்டலங்கள் தூங்குதுன்னா தொங்குதுன்னு அர்த்தம். தூங்கி அழகாக வெள்ளை முத்திரையும் தோல் விரித்த பட்டிகையும் அழகான தூங்கு விரித்தோல் தூங்கு சுட்ட வெண்படி வெண்பொடி பொக்கணம் தூக்கிய தோளும் அழகா தோல்ல அருமையான ஒரு பார்சல் என்னது நல்ல விபூதி நிறைய போட்டு தோல்ல தொங்க விட்டுருக்க. தூய வெண்பொடி அழிந்து மெய் சிவந்திட சுவடு செய்யும் வெண்திரள் படிக நீள் மாலை அழகான படிக மாலை சிவந்த கையில் இலங்கு கட்டமும் அழகான கையில் ஒரு அழகான மழு அது வச்சிருக்கிறார். மழு ஆய தேஞ்சி வச்சிருக்கிறார். மழுகு வெண்பொடி பொக்கணம் தூக்கிய தோளும் துய வெண்பொடி அழிந்து மெய் சிவந்திட கலர் சுவடு செய்யும் வெண்திரள் படிக நீள் மாலையும் சிவந்த கையிலங்கு கட்டங்கமும் மழு ஆயுதம் கண்டவர் மனம் சென்று உய்ய மற்றவங்கள்னா ஒரு அழகை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு அழகு மனம் சென்று உய்ய அன்புற வீக்கிய உதர பந்தனமும் அழகான தோல் ஒரு துண்டு மாத்திரமா அட்ட வேங்க ஈருரிமை கீண்டு அசைத்த கோபனமும் அழகா இடுப்புல ஒரு நல்லா நூல் போட்டு அற்புதமான வேதங்களே கோணமா அணிஞ்சிருக்கிறார். ஒட்ட வீக்கிய புலி அதனும் அதுக்கு மேல புலித்தோல் ட்ரெஸ் எப்படி மதுரையில் எத்தனை கசோலி கிடையாது அங்கே போய் நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்கக்கூடாதா புலித்தோல் ஒடிச்சு வராருமாட்ட வீக்கிய புலி அதழ் உடுக்கையும் இடத்தோல் இட்ட யோக பட்டிகையும் அழகான இடது பாகத்தில் யோக பட்டிகை என்ற அழகான ஆபரணத்தினி பொன்னிடை இடை கட்டப்பட்ட ககுருளி வேத்திர படைத்தையும் படைத்து கையில் ஒரு மணி ஆடுகின்ற ஒரு பெரம்பு கையில் வச்சுருக்கிறார். அணுக முடியாது அதுதான் பெரம்பு வச்சுருக்கிறார். வேத்திர படைக்கையும் படைத்து வேத கிண்கிணி பாதத்தில் ரெண்டு சிலம்பு அதில் வேதங்கள் தான் ரிங்காரம் ஓம் 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 சொல்லி நடக்கும்போது சத்தங்க வேத கிண்கிணி சிலம்பு சூழ்ந்து அடிகளில் மிளற்ற வேதங்கள் சத்தங்கள் சாமி வரும்போதே ஓம் 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 சத்தம் ஓத கும்பத முளறி ஊர் அருள் மது ஒழுக அழகான மாலணிஞ்சிருக்கிறாரு போத ஆனந்த மது நுகர்த்து அலர் முகம் பொலியே முகத்திலே ஞான பிரகாசம்
பாத பங்கயம் உபனிட பாதுகை சூட. உபனிஷத்துங்கிற அந்த பாதுகை நம்ம சொல்லுமே செப்பல்ஸ் சாமிக்கு வேணுமே, அதுக்கு எதுனா உபனிஷத்துங்க வேதங்களாகிய அழகான பாதுகை அணி கடிற்கை மர பாதுகை சூட. சிறிது மூரலும் லேச புன்னகை, அவர் அவர் வரும்போதே இந்த புன்னகை அழகான சிரித்து சிறிது மூரல் வேர்வையும் வேகமாக நடக்கும்போது வேற ஒரு தான் வேர்வையும் கிடையாது இல்லை நடிக்கிறார். வேர்வையும் திருமுகத்து அரும்ப முகத்தில் போட்டுக்கிட்டா வேர்வை தெரியும். குறுகி வந்துச்சார் மதுரைக்குள்ள ஆபணம் எங்க பார்த்தாலும் கடவீதி சித்திர கூடம் சென்றல ஒரு பெரிய மண்டபம் சித்திரங்களா வரைஞ்சு நார் சந்தி நாலு ரோடு சந்திக்கிறனா மருகு சூடிகை உபரிகை மாளிகை வாயில் எங்க பார்த்தாலும் மழை மழையார் திருக்குள்ள வர்றார். மருகு சூழ் நிறை தெற்றி இவ்விடம் தோறும் அடைத்து அங்கே நிற்க மாதிரி இங்கே வைக்காரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பக்கம் நடாரு இப்போ இந்த இந்த பக்கம் வராரு நம்பர் 200 நம்பர்ட்ட வந்தால் 300 நம்பர்ட்டு நிற்கிறாரு வாசலுக்கு போகும்போதே இவர் அதிசயம். தெற்கு இருப்பவர் போல இருந்தவர் அந்த போலான்னு சொல்லி ஆழக்கான இங்கே இருக்கார் வடக்கு திசை சித்தர் பாருங்க தெற்கு இருப்பவர் போல் வட திசையில் சென்று புக்கு இருப்பதும் அதுக்கப்புறம் கிழக்க பார்த்தனே நீ பத்தியா நீ பத்தியா அந்த பாரு மேற்க இருக்க கிழக்குழார் போல மேத்திசையில் தங்கி இருப்பதும் யாவரும் நாட்டினர் அறிய சுற்றி சுற்றி பார்க்காங்க அங்க இருக்காரு இங்க இருக்காரு மாறி மாறி போறாரு. தக்கதன்றியே இந்திர சாலம் சாலமாட்டணும் இப்படி ஒரு அருமையான இந்திரஜால ஒரு மேஜிக் காட்டுறாரு அந்த சித்தர். அதுக்கப்புறம் இன்னொரு ஐசிட்டு பாருங்க சேய வெற்பினை அணியதா செய்து இது மலை பசுமலை ஞானமலை அங்கே இருக்கு லேச கண்ணை காட்டுறாரு அது பக்கத்தில் வந்துருச்சு மேலமா செய்தியிலே மலை வந்துருச்சு சூரத்தில் இருந்த மலை பக்கத்தில் வந்துருச்சு சேயதா வெற்பினை அணியதா செய்து மற்ற அணித்தாய் சேமேய வெற்பினை செய்யதா விடுத்து பக்கத்தில் இருந்த மலைய தூரத்தில் போச்சுள்ள ஏன மலை அங்கே இருக்கான் பத்தக்கடை பக்கம் அப்படி பார்த்தாரு அது நேரம் மேலூர் பக்கம் போயிடுச்சு சேயர் செய்யார் நடிகாரும் தேவாரத்தில்